ஹே கைஸ், நான் உங்கள் ஆகாஷ் விஜய். இன்றைக்கி எபிசோடில் நம்ம 10 மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். லாக்டவுனில் நம்ம நிறைய பேர் நிறைய படங்கள் பார்த்து இதுக்கப்புறம் என்னடா பார்க்குறதுன்ற மாதிரி வந்து கடுப்பாக உட்காந்துருப்போம், இல்லைனா கூகுளில் போய் நிறைய லிஸ்ட்டு பார்த்துருப்போம், எந்த படங்கள் பார்க்குறதுன்னு தேடி தேடி பார்த்துருப்போம். அப்படி நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு 10 படங்களோட லிஸ்ட்டு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய படங்கள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம், சிலது நீங்கள் பார்க்காமலும் இருந்திருக்கலாம். இந்த 10 படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ரசனை கொஞ்சமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் வந்து நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் இந்த 10 படத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படம் வந்து 12 Angry Men. இது வந்து ஒரு அமெரிக்கன் கோர்ட் ரூம் ட்ராமா ஃபிலிம். ஸோ கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே டைம் வந்து பயங்கர த்ரில்லராகவும் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 years ஆகுது, பட் இப்போயும் உங்களுக்கு பார்க்கும்போது வந்து எங்கேஜிங்காக இருக்கும். அந்த படம் இப்போயும் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் அந்த படம் வந்து ஒரு 1.5 hours தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் 12 Angry Men. செகண்ட் மூவி வந்து சிட்டி ஆஃப் காட். 2002 வந்து ரிலீஸ் ஆன இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லம்மில் நடக்கக்கூடிய ஒரு ரவுடிஸை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய ஸ்லம்மில் வந்து அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை டெபிக் பண்ணுற ஒரு மூவியாக இருக்கும். அந்த டைம் அந்த பீரியடில் ஒரு 60s 70s 80s அந்த டைமில் வந்து அந்த ஊரில் வாழறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அங்கே வந்து ரவுடிசம் எப்படி இருந்துச்சு. அந்த இப்போ நம்ம ஒரு வட சென்னை படம் வந்து நமக்கு எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கேங்ஸ்டர் வச்சு ஒரு பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து சிட்டி ஆஃப் காட் பார்த்திங்கன்னா அவங்க ஊருக்கு பண்ண ஒரு படம். இது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு க்ரைம் ஜானரில் ஹிட்டான ஒரு படமே சொல்லலாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு பாப்புலர் சினிமா தான் அது. ஸோ சிட்டி ஆஃப் காட் நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து 20 வருஷம் ஆகுது, பட் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மூணாவது வந்து ஒரு தமிழ் படம், குற்றமே தண்டனை. எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. காக்கா முட்டை எடுத்த மணிகண்டனோட ஒரு படம் தான் இந்த குற்றமே தண்டனை அப்படின்ற இந்த படம். இதுவும் வந்து ஒரு சின்ன படம் தான், ஹாட் ஸ்டார்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதில் கூட பார்க்கலாம். ஒரு 1.5 hours தான் இந்த படமும் வரும், பட் ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கும். சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப பயங்கரமான பிரில்லியன்ஸ் வந்து உங்களுக்கு படம் ஃபூராகவே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த படம் இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த படம் வந்து தமிழில் வந்து ஒரு நல்ல படம், பட் நிறைய பேருக்கு இந்த படம் போய் ரீச் ஆகலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. ஸோ இந்த படம் யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். நாலாவது படம் வந்து பாலு மகேந்திராவோட வீடு. இதுவும் வந்து தமிழ் சினிமாவில் வந்து 1 of the best ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட ஒரு பிளாட்டாக இருக்கும். ஸோ அதை சுற்றி தான் இந்த படமே வந்து ரிவால்வ் ஆகிட்ருக்கும். ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இதில் சினிமாட்டோகிராஃபியும் பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திரா தான், எடிட்டிங்கும் பாலு மகேந்திரா தான். ஒரு வேர்ல்டு கிளாஸ் சினிமாக்கு ஈக்குவலாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க, பட் தமிழில் இதை பெருசாக வந்து இதை யாருமே செலிப்ரேட் பண்ணல அப்படின்றது தான் உண்மை. ஸோ இன்னும் நீங்கள் இந்த படம் பார்க்கல அப்படின்னா பாலு மகேந்திராவோட வீடு கண்டிப்பாக பாருங்கள். ஃபிஃப்த் மூவி வந்து 2001 Space Odyssey அப்படின்ற படம், ஸ்டான்லி கூப்ரிக்கோட படம். இது பார்த்தீங்கன்னா 1968 ரிலீஸ் ஆன படம், ஸ்பேஸை பற்றின ஒரு படம். இந்த படத்தை எந்த அளவுக்கு வந்து புகழ்ந்து சொல்லுவாங்க அப்படின்னா வந்து உண்மையிலேயே ஸ்பேஸுக்கு வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த படத்தை வந்து ஒரு ரெஃபரன்ஸாலாம் வந்து காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 1968 வந்த படம், பட் நீங்கள் இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும். 2001 Space Odyssey. 2001 அப்படின்றது வந்து படம் ரிலீஸ் ஆன இயர் கிடையாது, படம் பேரே வந்து 2001 Space Odyssey. நீங்கள் நிறைய பேர் ஸ்டான்லி கூப்ரிக்கோட ஃபேன்ஸ் கூட கண்டிப்பாக இங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். சிக்ஸ்த் மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்ல்டு சினிமாவில் பெஸ்ட்டான படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போடும்போது கண்டிப்பாக இரானியன் ஃபிலிம்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒரு லிஸ்ட்டு வந்து போடவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம ஹார்ட்டை டச் பண்ணக்கூடிய சோல்ஃபுல்லான ஃபிலிம்ஸ்லாம் வந்து இரானியன் ஃபிலிம்ஸில் நிறைய இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அப்படின்ற இந்த படம். ரொம்ப பேசிக்கான ஒரு பிளாட்டை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அப்படின்ற இந்த இரானியன் ஃபிலிமையும் பாருங்கள். 1997 ரிலீஸ் ஆன படம், பட் ஸ்டில் இப்போயும் உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். லிஸ்ட்டில் 7th இருக்கக்கூடிய படம் ஒரு தமிழ் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1960s ரிலீஸ் ஆன படம், அப்போவே ரோஷமான எஃபெக்டில் எடுத்த ஒரு படம். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த நாள் சிவாஜியோட அந்த நாள் அப்படின்ற இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நாங்களே வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், தமிழில் வந்த முதல் ரோஷமான எஃபெக்டை பேஸ் பண்ணி வந்த படம் வந்து இதுதான். 1960s 1950s அந்த டைமில் வந்த இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து பாட்டு கிடையாது, டான்ஸ் கிடையாது, ஃபைட்டு கிடையாது, எதுவுமே இல்லாமல் ஸ்டோரிக்கு வந்து ரொம்ப 100% ட்ரூவாக இருந்து இந்த படத்தை வந்து அவங்க டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போவே வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதை நம்ம பார்க்காம இருக்கிறது கரெக்டாக இருக்கும். வேர்ல்டு சினிமாவில் நம்ம பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கல் கிளாசிக்கை நம்ம மிஸ் பண்ணுறது கண்டிப்பாக எந்த வகையிலும் கரெக்டாக இருக்காது. ஸோ சிவாஜியோட அந்த நாளை கண்டிப்பாக பாருங்கள். 8th இருக்கக்கூடிய படம் சிட்டிசன் கேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1941 ரிலீஸ் ஆன படம், பட் இன்றைக்கும் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆகக்கூடிய எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படங்களில் கண்டிப்பாக சிட்டிசன் கேன் வந்து இருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்
டைமில் சினிமாட்டோகிராஃபியில் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க 1941. அப்பயே வந்து அவங்க ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை அந்த படத்தில் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு என்ன அதில் ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது, நீங்கள் வந்து அதை பற்றி வேறு எந்த ஆர்டிகல்ஸும் எதுவுமே ரீட் பண்ணாதீங்க, டேரெக்டாக போய் அந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு அந்த படம் என்ன பண்ணுது, உங்களுக்கு அந்த படத்தில் என்ன புரிஞ்சுது அப்படின்றதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் அதில் என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி புரியும். லிஸ்ட்டில் அடுத்த இருக்கக்கூடிய படம் பைசைக்கிள் தீவ்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா 1948 ரிலீஸ் ஆன ஒரு படம் தான், ரொம்ப பழைய படம் தான் இதுவும். இது என்ன பிளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் டூ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருத்தர் வந்து அவரோட சைக்கிளை வந்து தேடி போவார், அந்த சைக்கிளை வந்து ஒருத்தவங்க திருடிடுவாங்க. இப்போ அவருக்கு அந்த சைக்கிள் இருந்தால் தான் அவராளுக்கு வந்து வேலைக்கு போக முடியும், அவரோட ஃபினான்ஷியலாக அவர் அப்போ தான் ரன் பண்ண முடியும் ஃபேமிலியை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஊரோட அவங்க கல்ச்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. மிஷ்கின் கூட வந்து ஒரு வீடியோவில் வந்து இந்த படத்தை வந்து அவரோட ஃபேவரெட்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படின்ற இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லிஸ்ட்டில் 10th இருக்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஸ்பேஸ் டைம் அண்ட் ஹியூமன் அப்படின்ற இந்த படம் தான். இந்த படம் தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம்னு நினைக்கிறேன். நான் சொன்ன 10 படங்கள்லேயே இதுதான் வந்து 2018 ரிலீஸ் ஆன படம், ஜஸ்ட் 3 இயர்ஸ் பேக் ரிலீஸ் ஆன படம். இதுதான் வந்து ரொம்ப ரீசெண்டாக வந்த படம். ஸோ இந்த படத்தையும் பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த படங்கள் எல்லாமே வந்து எங்கே நான் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எது எதெல்லாம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். சிட்டி ஆஃப் காடியா மாதிரியான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைமில் அவைலபிளாக இருக்கும், சில படங்கள் ஹாட் ஸ்டாரில் இருக்குது, சில படங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ எப்படி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓடிடியில் இதை வந்து நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு ஒரு படத்தை லீகலாக நம்மளால் எப்படி பார்க்க முடியுமோ, லீகலாக அதை எப்படி கன்சியூம் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணுவோம். ஸோ இந்த 10 படங்களும் கண்டிப்பாக உங்களோட ரசனையை வந்து கொஞ்சமாக மாற்றும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின டிஸ்கஷன் வந்து நமக்கு பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தோணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்போனாலுமே வந்து ஜாயின் பண்ணலாம். மாதம் மாதம் வந்து 10th வந்து நீங்கள் வந்து இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அந்த மாதத்தோட டிஸ்கஷனில் வந்து உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ ஜூன் மந்த்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜூன் மந்தில் ஒரு 2 டிஸ்கஷன் நடக்கும், 2nd Sunday ஃபோர்த் சண்டேவும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜூன் 10th வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஜூலை மாதம்னா அதில் July 10, அப்படியே மாதம் மாதம் வந்து 10th வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 300 தான். பட் உள்ளே வந்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயம் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து உங்களோட கரியரே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து முக்கியமான விஷயங்களாக இருக்கலாம். கான்டாக்ட்ஸில் இருந்து நீங்கள் பேசும்போது கிடைக்கிற நாலேஜ் வரைக்கும் எல்லாமே வந்து நம்மளால் வேல்யூ பண்ண முடியாத விஷயங்கள். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபியூச்சரில் வர என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு மறக்காமல் டேக் ஓகேன்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.